சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள். மனைவி என்பவர் யார்? உங்களில் பாதிதான் மனைவி. அதை உணர்த்துவதற்காகத்தான் சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுத்தார்கள். அதாவது சிவனின் இடப்பாகத்தை சக்தி உம்மையால் அவர்கள் வந்து ஆக்கிரமித்து அர்த்தநாரீஸ்வரன் என்ற ஒரு அவதாரத்தை நமக்காக தெரிவித்தார்கள். ஆனால் இன்றளவும் எல்லா கணவன்மார்களும் மனைவியை புரிந்து கொள்கிறார்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம பேச்சுக்காக, நம்ம பேச்சு வழக்கிற்காக மனைவியை வந்து சும்மா கலாய்க்கலாம், ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காக மனைவியை வந்து கிண்டல் பண்ணலாம். அதன் மூலயமா கணவன்மார்கள் எல்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கிற்காக மட்டுமே பேசலாமே ஒழிய, மனைவிமார்கள் இன்றளவும் பல வீடுகளில் அடிமைகளாகவும் வேலைக்காரியாகவும் தான் இருக்கிறார்கள் என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில கணவன்மார்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய, நிச்சயம் கட்டாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய மூன்று விஷயங்கள் மனைவியை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கணவன்மார்கள் புரிந்து கொள்கிறார்கள். இரண்டாவதாக, அநேக கணவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அற்ப காட்சி என்னவென்று தெரியுங்களா? நாம மட்டும்தான் குடும்பத்துக்காக 12 மணி நேரம் பகல் முழுக்க அலுவலகத்தில் போய் ஓடி ஓடி வேலை பார்க்கிறோம். மனைவி என்ன செய்யறாங்க? வீட்டுல சும்மா தானே இருக்கிறாங்க. இந்த ஒரு அற்ப சொற்களுக்காகவும் அற்ப காட்சிக்காகவும் தான் அழகாக ஒரு கவிஞர் கவிதை ஒன்றை வடித்தார். ஒரு கணவன் தன் மனைவிக்கு பதிவிடுவதை போல் அமைந்திருக்கிறது அந்த கவிதை. என்னவென்று தெரியுங்களா? நான் பல் துலக்கிக் கொண்டிருக்கிறேன், நீ பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருக்கிறாய். நான் செய்தித்தாள்களில் செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன், நீ குப்பைகளை அகற்றி கொண்டிருக்கிறாய். இரவு நேரம் அலுவலகம் முடிந்து நான் வீடு திரும்புகிறேன், மணி இரவு 10 மணி ஆகியும் நீ இன்னமும் திரும்பவில்லை சமையலறையிலிருந்து. என் வீட்டு விசேஷங்களில் முதல் ஆளாக நீ, அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கேள்விக்கு பதிலாய் நீ, என் உறவினரின் இறப்பில் முதல் அழுகையாக நீ. இப்படி எல்லா இடங்களிலும் நீயே முதல் ஆளாக இருக்கிறாய். இப்போதெல்லாம் நான் வேலை பார்க்கிறேன் என்று சொல்லவே எனக்கு வெட்கமாயிருக்கிறது என் அன்பு மனைவியே. ஏன் தெரியுமா? புள்ளி விவரம் சேகரித்து வந்த ஒரு அரசு அதிகாரி உன்னிடம் கேட்கிறார், வேலை பார்க்கிறீங்களா என்று. அதற்கு நீ சொன்ன ஒரு ஒற்றை பதில் என்னை மெய்சிலிருக்க வைத்து விட்டது என் அன்பு தோழியே. இல்லை சார், வீட்டுல சும்மாதான் இருக்கிறேன் என்று. இந்த யதார்த்தமான ஒரு விஷயம், இந்த யதார்த்தமான ஒரு வழி எத்தனை கணவன்மார்களுக்கு புரியும் நேயர்களே. மூன்றாவதாக, மனைவி என்பவள் யார் தெரியுமா நேயர்களே? மனைவி என்பவள் அழகான ஒரு இசைக்கருவி. அதை வாசிக்க தெரிந்தவருக்கு அவள் ஒரு தேவயானியாகவும், வாசிக்கவே தெரியாதவருக்கு அவள் தேவயானி எனவும் உணர வைப்பவள் தான் மனைவி. அந்த மனைவி உங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பணம், பொருள், நகை அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்காக அதெல்லாம் மனைவிமார்கள் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நான் பச்சையா போய் சொல்லவும், அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கதான். ஆனா அதை காட்டிலும் ஒருபடி மேலாக ஒவ்வொரு மனைவிமார்களும் தன் கணவனிடம் எதிர்பார்க்கும் உண்மையான ஒரு விஷயம் என்னவென்று தெரியுங்களா? நீங்க அவங்க கூட செலவிடும் நேரம், ஒரு சொற்ப நேரத்திற்காகவும் மற்ற எவரிடமும் உங்கள் மனைவியை நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கும் ஒரு பண்பையும் மட்டும்தான் ஒவ்வொரு மனைவிமார்களும் எதிர்பார்க்கும். உங்க உற்றார் உறவினர்களிடத்தில், உங்க நண்பர்களிடத்தில் அவ்வளவு ஏன்? உங்களை பெற்ற பெற்றோர்களிடத்தில் கூட உங்கள் மனைவியை தயவு செய்து நீங்கள் விட்டு கொடுத்து விடாதீர்கள். உங்கள் தன்மானத்தை அங்கு நீங்கள் காட்டி விடாதீர்கள் கணவன்மார்களே. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனைவிமார்களும் தன் மானத்தையே உங்களுக்காக விட்டுக் கொடுக்கிறாள். அவளிடம் எதற்கு தன்மானம்? இந்த ஒரு பண்பை கணவன்மார்கள் புரிந்து கொள்வது எப்போதும். இந்த யதார்த்தமான உண்மைகளை எல்லாம் கணவன்மார்கள் தன்னுடைய இளமை காலத்திலே புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழும் காலத்திலே மிக அருமையாக, மிக செல்வ செழிப்பாக தன் மனைவிமார்களுடன் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் எத்தனை கணவன்மார்களுக்கு இந்த யதார்த்தமான ஒரு உண்மையானது இளமை காலத்திலே புரிந்துணையர்கள்? நிச்சயமாக கிடையாது. அப்படி முதுமை காலத்திலே அந்த உண்மைகளை எல்லாம் உங்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது, தன்னுடைய மனைவியை பார்த்து அந்த கணவன் அழகாக கூறுவது போல கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்டார். என்னவென்று தெரியுங்களா? மனைவி மட்டும்தான் உனக்கு எல்லாமே அப்படின்றது அழகாக தன்னுடைய கவிதையிலே சொன்னது. எப்படி தெரியுங்களா? புதுமலர் அல்லல் அவள், காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, கதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் பூதாள், மதியெல்லாம் முகம் அவளுக்கு, குழிகள் கண்கள்,
இருந்தும் எனக்கு எது இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பதன்றே எனக்கு போதும் என்று சொன்னார். இதற்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவ வந்து அழகான ஒரு உடற்கட்டுடன் இல்லைங்க, தோல் எல்லாம் துருங்கி போச்சு. அழகான ஒரு முகம், நிலவு போல ஒரு முகம், ஒளி வீசக்கூடிய முகம் கிடையாது. கண்ணெல்லாம் குழி விழுந்து போச்சு. நல்ல சலார்னு நடக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிடையாது. கூண் விழுந்து போச்சு, கூண் விழுந்து நடந்து போறாள். இருந்தாலும் எனக்கு எதுங்க சந்தோஷம், என் மனைவி இன்னமும் என்னுடன் உயிருடன் இருக்கின்றாள் என்பதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சொன்னார். ஒவ்வொரு மனைவிமார்களும் தன் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு தண்டனை என்னவென்று தெரியுங்களா நேயர்களே? ஒவ்வொரு கணவனும் உயிருடன் இருக்கின்ற பொழுதே மனைவி என்பவள் இறந்து போகிறாள் தெரியுமா? அதுதான் மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அதீத ஒரு தண்டனை. அவள் இறந்த பிறகுதாங்க தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம இழந்துட்டோம்னு. அந்த மாதிரி இழந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள பத்தி நினைச்சு நினைச்சு உருகிறத விட வாழும்போது சந்தோஷமா வாழும். ஆயிரம் உறவுகள் உங்களுடன் இருக்கலாமே, எல்லா கணவன்மார்களும் யோசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? என்னோட தாய் இந்த இணை தன்னோட தாரம் ஆகுமா? காலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ. என் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மனைவியை மகாராணியாக எல்லாம் நீங்க பாத்துக்க வேண்டாங்க, மனைவியை மனைவியாக பாவியுங்கள், அவள் உங்களை தெய்வமாக பாவிப்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட கள்ளக்குறிச்சி சினிமா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனா கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சினிமா. நன்றி, வணக்கம்.